வணக்கம் உலக ஜனங்களே, நாங்கள் மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலை 27/9/2020 ஆரம்பித்தோம். எதற்காக ஆரம்பித்தோம்? இரண்டு காரணங்கள். மாமனிதனுக்கு கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலக ஜனங்களை கொரோனா வைரஸ் உலகப்போர் இரண்டிலும் இருந்து காப்பாற்ற வேண்டும். மேற்கண்ட இரண்டு காரணங்களுக்காகத்தான் நாங்கள் மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலை ஆரம்பித்தோம். இதில் கூறப்படும் கடவுளின் அநேக தீர்க்க தரிசனங்கள் நடந்திருக்கிறது. அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பி வருகிறோம். மாமனிதனுக்கு ரொம்பவும் பிடித்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் மரணத்தை குறித்து 35 நாட்களுக்கு முன்பாக கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை தற்போது ஒளிபரப்புகிறோம். கொரோனா வைரஸ் காரணமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் உலக ஜனங்கள் பாதையினால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டனர். பல ஜனங்கள் சிகிச்சை முடிந்து குணமாகி வீட்டிற்கு சென்றனர். சில ஜனங்கள் கொரோனா வைரஸ் வாதை பாதிப்பு அதிகமாகி வயது முதிர்ச்சி காரணமாக மரணமடைந்தனர். உலகத்திலே கொரோனா வைரஸ் பாதிப்பு மரணத்தில் முதலிடம் அமெரிக்கா, இரண்டாம் இடம் இந்தியா. பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் மரணம். ஆந்திராவில் பிறந்து தமிழ்நாட்டில் முதலில் பிரபலமாகி பின்பு இந்தியா முழுவதும் பிரபலமாகிய பாடகர்தான் திரு எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்கள். கடவுளின் சித்தத்தால், திட்டத்தால் கொரோனா வைரஸ் பாதிப்பு அவருக்கு வந்தது. 5/8/2020 அன்று சென்னையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பிளட் டெஸ்ட் செய்தபோது COVID-19 பாசிட்டிவாக இருந்தது. அந்த மருத்துவமனையில் தங்கி தொடர் சிகிச்சை எடுத்துக்கொண்டார். அவர் உடல்நிலை மோசமானது. இதை கேள்விப்பட்ட இந்தியாவில், உலகத்தில் உள்ள அவரது ரசிகர்கள் வேதனைப்பட்டார்கள். 20/8/2020 அன்று தமிழக சினிமா துறையில் உள்ள நடிகர்கள், இயக்குனர்கள், பாடகர்கள், மற்ற துறையில் உள்ளவர்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்தார்கள். ரசிகர்கள் மெழுகுவர்த்தி, விளக்கு ஏந்தி கடவுளிடம் வேண்டினார்கள். உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒன்றான கடவுளோடு நேரடியாக பேசும் வல்லமை கொண்ட நமது மாமனிதன் கடவுளிடம் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் உயிரை காப்பாற்ற வேண்டினார். ஏனென்றால் நமது மாமனிதன் சிறுவனாக இருக்கும் காலத்தில், 1960களில் பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் ரசிகர், பின்பு 1970-80களில் தீவிர எஸ்பி பாலசுப்ரமணியன் ரசிகர். தற்போது மாமனிதன் நிலையை அடைந்த பிறகு கடவுள் தன்னை உலக ஜனங்களுக்கு வெளிப்படுத்தின பின்பு தனது மகளின் திருமணத்திற்கு இசை கச்சேரிக்கு திரு எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களை கட்டாயம் கூப்பிட வேண்டும் என்று முடிவு செய்து இருந்தார். எனவே மிகவும் உருக்கமாக மனவேதனையோடு கடவுளிடம் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் உயிரை காப்பாற்ற வேண்டினார். 20/8/2020 அன்று இரவு 7:10 முதல் 7:30 வரை பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் மரணம் குறித்து மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம். சந்திரிமா கொத்துரிமீரமி கபூதிமி பா சட்டமி கபூதிமி கபூதி விபதம் மட்ட தர்ரா
திரிம பூத்தி கபூத்திரி பதம்மட்டா கரண்டா குத்தி கிம்ம பூத்தி பி பதம்மட்ட கட்டா கரா சக்கொட்டுமி காப்போறமி தீமக்கா திரம்மி ஒக்கி தக்கிறது தூக்கட்டும் துபி பதம் மட்ட தங்கிறது தூக்கட்டும் குத்தின் கிமி பதண்டத்தா கட்டோரமி கபுதூபி பதம் மட்டா கத்தோரமி கபுத விட்ட திரண்ட கட்டார கட்டோரமி பூரமி பார ககிரந்தி கட்ட கட்டு குட்டும் கிமி பதம் மட்டா தேரமி பபூதி கபூதி பதம் மட்டதர நீ என் குமாரன் என் நேச குமாரன் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் உன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிகிறேன் வேதனைப்படுகிறாய் ஜனங்களின் மரணத்தை நினைத்து உன் வேதனை நீங்கும் சந்தோஷம் சமாதானம் உனக்கு உண்டாகும் நன்னாள் மிக 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 சமீபமாயிருக்கிறது அழைத்து செல்கிறேன் உலகத்தில் உள்ள அனைத்து தேசம் எங்கும் உன் பாதம் படும் தேசத்திலே உன் குரல் கேட்கும் தேசத்திலே என்னை குறித்து நீ பேசும் தேசத்திலே கொரோனா வைரஸ் விலகும் பாதை நீங்கும் மரணம் நீங்கும் உறுதியானது 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 ஆயத்தமாயிரு பயணப்பட தேவ பாஷையில் தொடர்ந்து மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனம் கந்துருமி பாதம் மட்ட தரா சத்தட்டு கயிர்தன் திக்கட்ட குத்து குட்டு குத்தம் கிமி பாதம் மட்ட தரா கட்டிரமி உக்கித்த கயிர்தன் துக்கட்ட குத்து குத்தம் கிமி பாதம் மட்டா தேகேவி மாத்தூரிமிக்கா பாடகர் உனக்கு பிரியமான பாடகர் அவனுக்காக மன்றாடுகிறாய் கொரோனா வைரஸ் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் ஆவியை எடுக்க சங்காரா தூதுவன் ஆயத்தமாயிருக்கிறான் அவனது ஆயுள் முடிவு பெறுகிறது முடித்து வைக்க சங்கார தூதுவன் ஆயத்தமாயிருக்கிறான் கடவுளின் தீர்க்க தரிசனத்தை கேட்டவுடனே நமது மாமனிதன் மிகவும் வேதனை அடைந்தார். சொன்னதை செய்கிற கடவுள் என்பது மாமனிதனுக்கு தெரியும். எனவே பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் நிச்சயம் மரணம் அடைந்து விடுவார் என்று நமது மாமனிதன் முடிவு செய்து விட்டார். இருந்தபோதிலும் கடவுளிடம் தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருந்தார். 7/9/2020 தேதியன்று பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கு பிளட் டெஸ்டில் கொரோனா நெகட்டிவ் என்று வந்ததாக மாமனிதன் டிவி செய்தி மூலம் தெரிந்து கொண்டார். பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியன் லேசாக பேசினார், சைகை செய்தார், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்தார் என்றும் டிவியில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. 24/9/2020 தேதியன்று எஸ்பி பாலசுப்ரமணியன் ரொம்பவும் கிரிட்டிக்கல் என்று செய்தி வந்தது. 25/9/2020 தேதியன்று பாடகர்
எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்கள் மதியம் 1-4 மணி அளவில் கார்டியோ ரெசிபிட்டரி அரெஸ்ட் காரணமாக மரணம் அடைந்தார் என்று செய்தி வந்தது. மாமனிதன் ரொம்பவும் வேதனையடைந்தார். பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியன் இறுதி சடங்கு நிகழ்ச்சிகளை டிவி மூலமாக பார்த்தார். நமது மாமனிதனிடம் கடவுள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிச்சயமாக நிறைவேறும் என்பதற்கு ஒரு சாட்சியாகத்தான் மிகுந்த மனவேதனையோடு நாங்கள் மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்புகிறோம். இதற்கு முன்பாக முன்னாள் முதலமைச்சர் ஒருவரின் மரணத்தை குறித்து முதலமைச்சர் இறப்பதற்கு முன்பு நல்ல உடல்நலத்துடன் இருந்த காலகட்டத்தில் 10 மாதங்களுக்கு முன்பாகவே முதலமைச்சர் மரணத்தை குறித்து நமது மாமனிதனிடம் கடவுள் தீர்க்க தரிசனம் கூறியுள்ளார். அவருக்கு இணையாக அரசியல் செய்த இன்னொரு முதலமைச்சர் மரணத்தை குறித்தும் நமது மாமனிதனிடம் கடவுள் தீர்க்க தரிசனம் கூறினார். உச்சகட்டமாக நமது மாமனிதனின் மனைவி மரணம் அடைவதற்கு 9 மாதங்களுக்கு முன்பாகவே அவரது மரணத்தை குறித்து கடவுள் தீர்க்க தரிசனம் கூறினார். இந்த தீர்க்க தரிசனங்களையும் தொடர்ந்து நமது மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். பிரான்ஸ் நாட்டில் 1503 பிறந்த ஒரு மனிதர் பெயர் நாஸ்டர்டாமஸ். அவர் இறப்பதற்கு முதல் நாள் பார்க்க வந்தவர்களிடம், நாளை நான் இருக்க மாட்டேன், என்னை பார்க்க வரவேண்டாம் என்று கூறினார். மறுநாள் அவர் மரணமடைந்து விட்டார். எனவே தனது மரணத்தையே முன்கூட்டி கணித்து விட்டார் நாஸ்டர்டாமஸ். எனவே அவர் பெரிய தீர்க்கதரிசி என்று உலகமே அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரது தீர்க்க தரிசனங்கள் அவரால் பாட்டாக கவிதையாக எழுதப்பட்டது. அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியுள்ளது. எனவே உலக ஜனங்கள் அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது மாமனிதன் சுயமாக எதுவும் எழுதவில்லை, பேசவில்லை. கடவுள் ஆவி அவருக்குள் இறங்கி உலகத்தில் உலக ஜனங்களுக்கு, அவருக்கு, அவரது குடும்பத்தினருக்கு நடக்கப் போவதைத்தான் கடவுள் அவரிடம் தீர்க்க தரிசனமாக கூறினார், கூறி வருகிறார். உதாரணமாக, கொரோனா வைரஸ், அமெரிக்காவில் கொரோனா பாதிப்பு அதிகம், 3 உலகப்போர், உலகத்தின் அதிபதி, உலக சமாதானம், அரசியல்வாதிகள், முதலமைச்சர்கள் மரணம், மாமனிதனின் மனைவி மரணம், மாமனிதன் குழந்தைகளின் கல்வி, உத்தியோகம், திருமணம், வீடு கொடுத்தது, இன்னும் நிறைய விஷயங்கள் குறித்து கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களை நாங்கள் மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பு செய்கிறோம். எனவே உலக ஜனங்களே, நமது மாமனிதனிடம் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனங்களை வியாழன்தோறும் கொரோனா வைரஸ் பற்றியும், சனிக்கிழமை தோறும் உலகப்போர் பற்றியும், ஞாயிறு தோறும் மாமனிதன் பற்றியும் நமது மாமனிதன் இம்மார்டல் ரூலர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பி வருகிறோம். தொடர்ந்து பாருங்கள். உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தமிழன்.